ஹே காய்ஸ், இப்போ நம்ம டிஎஃப்எக்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு கம்பெனியில் இருக்கோம். இவங்க வந்து புதுசாக லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனியோட இன்ஜினியர் மிஸ்டர் ஆல்பர்ட் இதை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ராடக்ட் ஒன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இதில் வந்து லோரா மாடல்னு இதை சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் தான், டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து ஒரு டேங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, வாட்டர் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகும்? இது வந்து அப் டு 1 கிலோமீட்டர் வரைக்கும் இது கவர் ஆகும். ஸோ நார்மல் வாட்டர் ஆட்டோமேட்டிக் ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த லோராக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நார்மல் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு 300 to 500 ரேஞ்சில் தான் கிடைக்கும். அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைய பில்டிங்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேஞ்சை வந்து கவர் பண்ண முடியாது. ஆனால் இதே லோரா மாடல் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பில்டிங்ஸு, இப்போ ஒரு 13 மாடி அப்பார்ட்மெண்ட்டு, ஓகேங்களா. இப்போ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு சைடில் ஸ்டார்டர் இருக்கும், இன்னொரு சைடில் டேங்க் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லாங் ரேஞ்சுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் வேரியன்ட் சார். இதோட அட்வான்ஸ்ட் வேரியன்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். இதோட அட்வான்ஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஆப்பில் வந்து உங்களோட டேங்கோட லெவலில் மானிட்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது மூலியமாகவே உங்களோட டேங்கை வந்து ஆன் ஆஃப் மோட்டர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது வந்து IoT மூலியமாக நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. அதனால் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸோட இது வந்து நீங்கள் எந்த லெவலில் டேங்க் இருக்குது, எந்த டேங்க் வந்து எவ்வளோ நேரம் ஓடிச்சு, இப்போ ஸ்டார்டர் ஆன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கரண்ட் கன்சியூம் ஆகிருக்கு, எவ்வளோ ஆம்ஸ் எடுத்திருக்கு, இல்லை ஓவர் ஃப்ளோ ஆகிருக்குன்னா எந்த மாதிரி ரிசீவர் யூனிட் மாடி இருக்கதா நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டர் யூனிட் மவுண்ட் பண்ணியிருக்கதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத அந்த வெஹிக்கிள் மூலியமாக கால்குலேட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. அந்த அப் டு 1 கிலோமீட்டர் அது அவைலபிலிட்டி இருக்கும் டிஸ்டன்ஸு. அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எப்படி நம்ம மாடியூல் வந்து கனெக்ட் ஆகுது, டிவைஸ் எப்படி கம்யூனிகேட் ஆகுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம், ஓகேங்களா. வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இப்போ இந்த பில்டிங்கில் வந்து தான் நம்ம டிரான்ஸ்மிட்டர் யூனிட் மவுண்ட் பண்ணியிருக்கோம். அந்த டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டில் லோ ஹை எப்படி டேங்க்கில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்ட போகிறோம். இப்போ டிரான்ஸ்மிட்டர் யூனிட் மவுண்ட் பண்ணியிருக்கிறத இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து லோ ஃப்ளோட்டு, இது ஹை ஃப்ளோட். இது டேங்க்குள்ளே ஒரு பைப்பில் நாங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதை ஒரு ஒயர் மூலியமாக இங்கே வந்து டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டில் கனெக்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. இந்த டிரான்ஸ்மிட் யூனிட்டுக்கு பவர் சப்ளை நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டனா மூலியமாக அங்கே ரிசீவர் யூனிட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறத நீங்கள் மவுண்ட் பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த யூனிட்டுக்கு இந்த லோ ஹை சென்சிங் வந்து எப்படி கம்யூனிகேட் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் நம்ம லோ சென்சாரும் ஹை சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ லோ, இப்போ தண்ணி இருக்கு, சுத்தமாக ட்ரை ஆகிருக்குன்றதுனால லோ இண்டிகேஷன் காமிச்சிட்ருக்கு. இந்த லோ மேலே இப்படி போயிருச்சு அப்படின்னா லோ இண்டிகேஷன் போய்டும் அங்கே, ஓகேங்களா. இப்போ லோ இண்டிகேஷன் போனதுக்கப்புறம் இப்போ தண்ணி மோட்டரை ஓடிக்கிட்டு இருக்கும், ஓகேங்களா. மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த லெவல் ஹை லெவல் தண்ணி நிறைஞ்சோடனே ஆஃப் ஆகும், ஓகேங்களா. இப்போ இங்கே லெவல் மேலே போனோடனே அங்கே டேங்க்ல ஹை வந்துடும், டேங்க்லேயும் ஹை இருக்கும். அதேமாதிரி டிரான்ஸ்மிட் யூனிட்லேயும் ஹை வந்திருக்கும். ஹை வந்தோடனே அங்கே ரிசீவர் யூனிட்டில் ஹைன்னு சொல்லிவிட்டு மோட்டரை ஆஃப் பண்ணி விட்டுரும், ஓகே. இப்போ அந்த டிரான்ஸ்மிட் யூனிட்லேருந்து இங்கே லோ சென்சிங் வரதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த லோ சென்சிங் இங்கே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கில் இந்த லோ இங்கே வந்ததுக்கப்புறம் மோட்டர் ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லோ சென்சிங் வந்துருச்சு, இப்போ மோட்டர் ஆன் ஆக போது, இப்போ மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ மோட்டர் ஆன் ஆனதுக்கப்புறம் அந்த லெவல் வந்து ஹைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ளூ கலர் லைட் எரியும். அந்த ஹை லெவல் வந்ததுக்கப்புறம் இந்த மோட்டர் ஆஃப் ஆகிடும். இப்போ ஹை லெவல் உங்களுக்கு இண்டிகேஷன் வந்துருச்சு. இந்த ஹை லெவல் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மோட்டர் வந்து ஒரு பீப் சவுண்டோட ஆஃப் ஆகிடும். இப்போ அப் டு 1 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ரியல் டைமில் லைவாக பார்த்துருக்கீங்க. இந்த டிஸ்டன்ஸ்லையும் நமக்கு லோ ஹை இண்டிகேஷன் வந்து நமக்கு கரெக்டாக வருது. அந்த லோ லெவலும் ஹை லெவலும் நமக்கு இண்டிகேஷன் அந்த டிஸ்டன்ஸ்லையும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நமக்கு கம்யூனிகேட் ஆகுது. இதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் லோரா மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம கம்பெனியில் இந்த லோரா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கீங்க சார்?
இந்த லோரா ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணும்போது வயரிங் எழுப்பீங்க, அதுக்கான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த லோராவோட ப்ராடக்ட் வந்து சேம் ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது அப் டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இதோட பேசிக் வேரியண்ட் வந்து 9000 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் அப்பான் ரேஞ்ச் வைஸ் உங்களுக்கு வந்து அதோட ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். இது வந்து 1 வந்து நாங்கள் ப்ராடக்ட் வாரண்ட்டி கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து இதுக்கு 1 சர்வீஸ் வாரண்ட்டியும் இருக்கு. ஸோ இப்போ டிஎஃப்எஸ் டெக்னாலஜிஸில் இந்த வந்து லோரா ப்ராடக்ட் பற்றியில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லாங் ரேஞ்சில் வந்து வாட்டர் கண்ட்ரோலர் வேணும்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவங்க வந்து நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. 1 ப்ராடக்ட் வாரண்ட்டி, 1 சர்வீஸ் வாரண்ட்டியோட சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட லோரா ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் வந்து www.ntechshop.in அண்ட் இவங்களோட வெப்சைட் வந்து www.mydfxtech.in. அண்ட் இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு என்கொயரிஸ்னால் வந்து கீழே உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் போட்டிருப்பாங்க, அண்ட் ஜிமெயில் எல்லாமே நாங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து மெயிலில் வந்து உங்கள் என்கொயரியை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.